வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். நிறைய சத்துக்கள் உள்ள வான்கோழியை வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாக்கள்லாம் அரைச்சி சேர்த்து ஒரு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் கடாயில் மசாலாக்கள்லாம் வறுத்து நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரொம்ப வாசனைகள்லாம் சேர்க்கலை. ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், ஒரு 10 வத்தல் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வறுக்கும்போது எல்லாமே உடனே போட்டு நம்ம வறுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலர்லாம் மாறணுங்கிறது கிடையாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அதில் 6 சின்ன வெங்காயம், 1 சின்ன தக்காளி, 8 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு 1 கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பல்லாரி பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்து வாசனைக்காக ஃப்ரெஷ் பிரியாணி எல்லாம் சேர்க்குறேன். இது சேர்க்குறதுனால வான்கோழியிலேருந்து வர்ற அந்த ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ வான்கோழி இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயம் அதில் நல்லா அது ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வான்கோழியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், விட்டமின்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா B6, B12 இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாக்களை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாக்கள் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஜாரை கழுவி நம்ம இதில் வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் வேக வைக்க போகிறதில்ல, இந்த இரும்பு கடாயிலே தான் வேக போகுது. 15-20 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. எல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்ல ஒரு வாசனை வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோடய நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் தேங்காவை இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இந்த குழம்போடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் அதை நல்லா கொதித்து அந்த தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. வீடே மணக்குது, என் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட ரெடியாக இருக்காங்க. சமையல் குறிப்பு: வான்கோழி கறி வாங்கும்போது தோல் நீக்காத கறியை பார்த்து வாங்கணும். ஏன்னா தோலில் இருக்கிற அந்த எண்ணெய் சத்து, அந்த நம்ம உடம்பிற்கு தேவையான கொழுப்பு தான் அதில் இருக்குது. அதில் வந்து கெட்ட கொழுப்பு கிடையாது, அதனால் நம்ம தோலோடையே சேர்த்து வாங்கலாம். வான்கோழி கறியை நம்ம குக்கரில் சமைக்கிறதா இருந்தால் 5-8 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணலாம். கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கம கமன்னு வான்கோழி குழம்பு நமக்கு சூப்பராக சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ஃப்ரெஷ் மசாலாக்கள் சேர்த்து வான்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.